வணக்கம். செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 அக்டோபர் 15 ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு வங்கக்கடலின் தமிழ்நாட்டின் கரையோரமாக இலங்கை மற்றும் தென் தமிழகம், அதாவது தென் மேற்கு வங்கக்கடல் பகுதியில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இலங்கை பகுதியை மையமாக வைத்து, ஒட்டுமொத்த தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து காற்று சுழற்சி கீழுக்கு சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலிலும் லட்சத்தீவு பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவை இணைந்த இணைப்பு சுழற்சியும் சுழண்டு கொண்டிருக்கிறது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு கன்னியாகுமரி மற்றும் ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மற்றும் கரூர், நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் குறிப்பிடும்படியான மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அதிகபட்சமாக கன்னியாகுமரியில் 17 சென்டிமீட்டர், 170 மில்லிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது. அதற்கு மேலும் மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கிறது. அந்த இடத்தில் மழைமானிகள் இல்லை, ஆனால் கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் அதற்கு மேலும் மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கிறது. ஏரி குளங்களை நிரப்பி இருக்கிறது. இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவை பார்ப்போம். இன்றைக்கு இந்த மதிய வேளையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை தொடங்கியிருக்கிறது. இப்போ திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஊத்தங்கரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கிய மழை, அப்படியே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடியில் என்ன தொடங்கலை, ஆம்பூருக்கும் தெற்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஆலங்காயம் மற்றும் ஆம்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதி. மேலும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே புதுச்சேரியை ஒட்டி கூட விழுப்புரம் மாவட்டத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில். அதே போல் கன்றக்கோட்டை பகுதிகளில், பன்ருட்டிக்கு வடக்கே கந்தரக்கோட்டை பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம், அதாவது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலுக்கும் ஜெயங்கொண்டம் இடைப்பட்ட பகுதியில், அதாவது மீன் சுருட்டி ஜெயங்கொண்டம் பகுதியில் தற்பொழுது மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது. மேலும் பெரம்பலூர்லேயும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது, பெரம்பலூர் பகுதிகளிலையும். இப்படி ஆங்காங்கே சேலம் மாவட்டத்திலையும் கிழக்கு பகுதியிலையும், சேலம் மற்றும் சேலம் மாவட்டத்தின் ஆத்தூர் சேலம் இடைப்பட்ட பகுதியிலையும், அதேபோல் ராசிபுரம் அதாவது தம்மம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளையும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கிறது சேலம் மாவட்ட பகுதிகளில். இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இப்படி வடவுள் மாவட்டங்களில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை படிப்படியாக கேரள பகுதிகளிலையும் தொடங்கும். காற்று சுழற்சி ஈர்ப்பதன் காரணமாக வடகிழக்கிலிருந்து வட இந்திய குளிரலை வடகடலோர மாவட்டங்களில் நுழைந்து அது குளிர்விக்கும் விதமாக வடவுள் மாவட்டங்களில் தற்பொழுது மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது படிப்படியாக இன்றைக்கு மாலையில் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் மழைப்பொழிவை தொடக்கும். அதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும், பிறகு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தோட தெற்கு பகுதி, செங்கல்பட்டு மாவட்ட பகுதியிலையும், விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்கி, பிறகு கடலூர் மாவட்டத்திலையும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவை தொடக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடங்கும். ஆனால் உறுதியான மழைப்பொழிவு டெல்டாவிலே நள்ளிரவு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக 3 நாட்களுக்கு டெல்டாவிலே மழை இருக்கிறது இரவு நேரங்களில் என்பதை தெரிவித்து, அதோட விளக்கமான அறிக்கையை இதோடு இணைத்து பின்னாடி தெரிவிக்கப் போகிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு இரவில் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று நிறைய மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அங்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் பொழிந்துவிட்டு, கேரளாவிலையும் கர்நாடக கடலோரத்திலையும் கர்நாடக உள்பகுதியில் கேரள பகுதிகளில் பொழிந்துவிட்டு, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடத்தில் பொழிந்துவிட்டு மெல்ல அந்த மழைப்பொழிவு கிழக்கு பகுதியை நோக்கி வரும். அதாவது இன்றைக்கு நள்ளிரவிலே திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, திருச்சியிலேருந்து திருச்சி வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை எதிர்பார்க்கலாம்.
இன்றைய மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை விட உள் மாவட்டங்களிலையும் வங்க கடலோர பகுதிகளிலையும் இன்றைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நள்ளிரவில், அதாவது சரியாக ஒரு 12 மணிக்கு மேல், கர்நாடக எல்லையோரம் ஈரோடு மாவட்டத்திலும் அதனை ஒட்டியுள்ள சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கி இரண்டாவது சுற்றாக மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலையில் வந்து கொடுக்கலாம். இல்லை என்றால் ஏற்கனவே டெல்டாவில் பெய்திருந்தால் அது புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் என்று கடலோர பகுதிகளுக்கு போய் கொடுக்கலாம். ஆக எந்த முறையாவது ஒரு முறையாவது இன்றைக்கு இரவில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டாவிலே. டெல்டா மட்டுமல்ல, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், இதுவரைக்கும் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். நாம் குறிப்பிடப்பட்ட எண்ணம் மற்ற மாவட்டங்களுக்கு நாளைக்கு தீவிரமடைய போகிறது. கோயம்புத்தூருக்கும் ஈரோடுக்கும் இன்றைக்கு குறைவாக இருந்தாலும் நாமக்கலுக்கு கிழக்கே வந்து கூடுதலாகி ஈரோட்டின் வடக்கு பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நாளை நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், காரணம் என்னென்னா அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று, கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி, அதாவது தாழ்வு நிலை படிப்படியாக தீவிரமடைந்து கேரள கடற்கரைக்கு நேர், அதாவது சற்று அப்பால் நேர் மேற்கே வரும்பொழுது பாலக்காட்டு கணவாய்க்கு வழியாக காற்று நுழையும், கொஞ்சம் வலுப்பெறும், சிஸ்டம் வந்து தீவிரமடையும் என்பதன் காரணமாக காற்று வந்து ரெண்டாக பிரியும். வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று இரண்டாக பிரிந்து வங்கக்கடல் நிகழ்வோட ஒன்றும் ஒரு ஒரு பகுதியும் அரபிக்கடல் ஒன்று நிகழ்வோமாக ரெண்டாக பிரிந்து திசை மாறி செல்லும். இதனால் இரண்டு நிகழ்வும் இடைப்பட்ட இணைப்பு சுழற்சி என்பது துண்டாகி இரண்டு நிகழ்வும் தனியாக செயல்படும். அதனால் டெல்டாவிற்கும் மழை உண்டு, தென்கடலோர மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. நாளை அந்த மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். நாளை இன்றைய விட நாளை தான் கூடுதல் பரப்பு, நாளைக்கு தான் அரபிக்கடல் நிகழ்வு தீவிரமடைய போகிறது. இதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு, கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழை கிடைக்க போதுங்க, மகிழ்ச்சியான அறிவிப்பு. கிருஷ்ணகிரி தருமபுரியை நேற்றைக்கு ஒதுக்கிவிட்டேன் என்றால் அந்த மாவட்ட விவசாயிகள் கூட கொஞ்சம் வருத்தம் தெரிவித்தார்கள். நான் ஒதுக்கவில்லை, இயற்கையை ஒதுக்கியது, இயற்கையை ஒதுக்கும் சூழல் காணப்பட்டது. நாளை கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது திங்கக்கிழமை. காரணம், கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் இடைப்பட்ட கடற்பகுதிக்கு அப்பால் அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து வடகிழக்கில் இருந்து வரக்கூடிய அந்த வடஇந்திய குளிர்காற்றை கர்நாடகா வழியாக ஈர்க்கும் என்பதனால ஆந்திர பகுதியில் வெப்பமடைந்து கர்நாடகாவின் பெங்களூரு, மைசூர் வழியாக, அதே போல திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் வழியாக, திருவண்ணாமலை மாவட்டம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் வழியாக, மைசூர் வழியாக போகும். இன்றைக்கு வந்து நேற்றைக்கெல்லாம் பாலக்காட்டு கணவாய் வழியாக போனதுனால நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது ஈரோடெல்லாம். நாளை ஈரோடு கோயம்புத்தூர் வழியாகவும் போகும், கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் வழியாக, அது பெங்களூரு மைசூர் வழியாகவும் போகும் என்பதனால நாளை கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை அம்மாவட்ட மக்களுக்கு அறிவிக்கிறேன். நாளைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவின் ஹசன் தொடங்கி, மைசூர் தொடங்கி, பெங்களூர் தொடங்கி நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், உள்ளே திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, உள்ளே திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்துக்கும் கொடுக்கும். ஆனால் அங்கு கடலோரத்தை விட மேற்கே கூடுதலாகி கொஞ்சம் நல்ல ஒரு கனமழை பொழிவை சேலம், ஈரோடு, தருமபுரி மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரி, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்றுப்பகுதி என்பது இல்லை என்று சொல்லிவிட்டேன். காற்றுப்பகுதி என்று இனிமேல் சொல்ல மாட்டேன், அது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் என்று தான் சொல்வேன் என்று சொன்னேன். ஆகவே அந்த அளவிற்கு உறுதியாக நாளைக்கும் மழை இருக்கிறது கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களில், ஈரோடு மாவட்டங்களில், நீலகிரி மாவட்டத்தில், வால்பாறை மற்றும் நீலகிரி போன்ற பகுதிகளிலையும், ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லையும், திண்டுக்கல், திருப்பூர், சரி திண்டுக்கல் திண்டுக்கல் மற்றும் தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை எல்லா மாவட்டங்களுக்கும் நாளையோட மழைப்பொழிவு எங்கே குறைவாக இருக்கும்னாக்க திருவள்ளூரில் குறைவாக இருக்கலாம். சார் அந்த பக்கம் என்ன சார் ஒதுக்குறீங்கன்றது, ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு குணாதிசயம் கொண்டது. ஆனால் திருவள்ளூரில் காலையில் நாளை காலை மழை பெய்யும், நாளை மாலையில் தீவிரமடைவது என்பது எல்லாமே கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம், அனைத்து உள் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை நல்ல மழை பொழிவுங்க. திருவள்ளூரில் ஒரு முறை, சென்னையில் ஒரு முறை, அங்கே அளவாக இருக்கும்.
அதாவது திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டையிலேருந்து மேற்கே வர வர மழைப்பொழிவு கூடி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் நாளைக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். கன்னியாகுமரிக்கும், ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசிக்கும், சிவகங்கை, ராமநாதபுரம் எல்லாத்துக்குமே, டெல்டாவிற்கும் நாளைக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை வராது, டெல்டா மாவட்ட மக்களே ஒதுக்கி கொண்டே இருக்கிறது என்று. உண்மையிலேயே என் மனத்திரையிலே தெரிகிறது, இரண்டு நிகழ்வும் ஒன்றிணைந்த இணைப்பு சுழற்சியினால் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இணைப்பு சுழற்சி என்பது இரண்டாக பிரிக்கப்பட்டு இணைப்பு சுழற்சி என்பது விலகி இரண்டு பிரிவாக காற்று திசை மாறி, அதாவது திருவள்ளூரில் நுழையக்கூடிய காற்று ஒரு பிரிவு பாலக்காட்டு கணவாய் வழியாகவும், தென் மாவட்டங்கள் அனைத்து கணவாய்கள் வழியாகவும், மைசூர் வழியாகவும் மேற்கு நோக்கி பயணிக்கப் போகிறது. இன்னொரு பிரிவு வடகடலோரம் வழியாக, அது மத்திய மாவட்டங்கள் வழியாக, தென் மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் வழியாக அது இலங்கையை சுற்றி கொண்டு வரப்போகிறது. ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை நாளை எதிர்பார்க்கலாம் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். மேலும் செவ்வாய்க்கிழமையும் மழைப்பொழிவு உண்டுங்க. செவ்வாய்க்கிழமைக்கு தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக மழைப்பொழிவு தருகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை மழை வாய்ப்பு தருகிறது. செவ்வாய்க்கிழமைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தருகிறது உறுதியாக. ஆக நல்லா புரிஞ்சுங்க, மூன்றே வார்த்தையில் நல்லா சொல்லிடுங்கலுங்க. இன்றைக்கு பெரும்பாலும் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை திருவள்ளூருக்கு குறைவாகவும், சென்னைக்கு குறைவாகவும், பிற அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே நாளைய மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும் கொடுக்கும். கர்நாடகாவின் மைசூரு, மாண்டியா, சாம்ராஜ்நகர், பெங்களூரு அப்படியே ஹசன் வரைக்கும் உள்ளே கொடுக்கும். அது அப்படியே வயநாடு, குடகு வரைக்கும் கொடுக்கும். கேரளாவிற்கும் கொடுக்கும், நீலகிரிக்கும் கொடுக்கும், அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அனைத்து கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அனைத்து உள் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், தென் கடலோரமும் வங்க கடலோரமும் கொடுக்கும். நாளைய மறுநாள் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். நாளைய மறுநாள் மழைப்பொழிவு வந்து கடலூருக்கு வரைக்கே இருக்காது. நாளைய மழைப்பொழிவு சென்னைக்கு வடக்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொன்னோமா, நாளைய மழைப்பொழிவு நாளைய மறுநாள் செவ்வாய்க்கிழமை மழைப்பொழிவு வந்து கடலூருக்கு வடக்கே இருக்காது. அதே போல் கள்ளக்குறிச்சிக்கு கிழக்கே இருக்காது, கள்ளக்குறிச்சி இருக்கும், திருவண்ணாமலைக்கு கிழக்கே இருக்காது, அந்த வடகோடியில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மட்டும் இருக்காது நாளைய மறுநாள் செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமையிலிருந்து கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைந்திருக்கும், ஆனால் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கொண்டிருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில். பிறகு தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மட்டும் இருக்கும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் எல்லாம் 3 நாட்களுக்கு மட்டும் அழிவு, அதாவது இன்று இரவு, அதாவது ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலை, அதே போல் திங்கள் இரவு செவ்வாய் அதிகாலை, அதே போல் செவ்வாய் இரவு புதன் அதிகாலை 3 நாட்களுக்கும் மழை இருக்கிறது டெல்டா உட்பட. பெரும் இரவுன்னு வந்து டெல்டாவிற்கு சொல்கிறேன், உள் மாவட்டங்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை, டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மாலை பெரும்பாலும் இரவு நள்ளிரவு அதிகாலை, கடலோர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த நிகழ்வு ரெண்டுமே விலகி போயிடும். 17ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி, அரபிக்கடல் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி 18-19 அப்படியே தீவிரமடைந்து புயலாகி 24ஆம் தேதி போய் ஓமன் நாட்டின் மஸ்கட் பகுதியில் போய் கரை கிடக்கும். 24ஆம் தேதி வங்கக்கடலில் இருக்கக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய இலங்கை கருகே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி பிரிந்து அது அந்தமான் பகுதிக்கு போய் அங்கே போய் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி 24ஆம் தேதி 25ஆம் தேதி வாக்கில் போய் ஒடிசா கரை கிடக்கும். ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் அல்லது ரொம்ப ரொம்ப போராடி 28ஆம் தேதிக்கு மேலே நெருங்கும். இப்படித்தான், இதுக்கு சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ பெய்யக்கூடிய 3 நாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அதிகாலை வரைக்கும் பெய்யக்கூடிய மழை, அதற்கப்புறம் 1 வாரம் இடைவெளி கிடைக்கும், குளிர் பனிப்பொழிவு இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும். அதனால் பனிப்பொழிவு வந்து விட்டதே என்று, வடகிழக்கு பருவமழை பெய்யாது, பனி வந்து விட்டது என்று முதியோர்கள் சொல்வார்கள், மூத்தோர்கள் சொல்வார்கள். அவர்கள் மூத்தோர் சொல்ல அமிர்தந்தான், அது இயற்கையோடு இணைந்த காலம், இயற்கைக்கு மாறாக வாழ்ந்த காலம் இது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆகினாலே வரக்கூடிய வாரங்களில் பனி வந்து விட்டது, வடகிழக்கு பருவமழை பெய்யாது என்கின்ற ஒரு அறிவிப்பை அவர்கள் வெளியிடுவார்கள் வயதானவர்கள். அதை நீங்கள் நம்பி நீங்களும் புலம்பிக் கொண்டு நீங்களும் மனவேதனைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். இடையிலே ஒரு பனிப்பொழிவு வரும், அந்த பனிப்பொழிவுக்கு பிறகு நிகழ்வு கடலில் இருக்கும். அந்த பனிப்பொழிவுனால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது தாமதம் ஏற்பட்டு நாம் நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கக்கூடிய அதே நாள் 28-29 அக்டோபர் 28-29 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அதிலிருந்து
நவம்பர் டிசம்பர் சிறப்பான மழைப்பொழிவு, சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு. எல்லா நிகழ்வும் தமிழ்நாடு வழியாக, கேரளா வழியாக, மேற்கு தொடர்ச்சி மலை தாண்டி அரபிக்கடல் போய் தீவிரமடைந்து மழைப்பொழிவை அடுத்தடுத்த நிகழ்வுகளால் கொடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்முடைய நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளையும் பொழிந்து அணைகளை நிரப்பும் என்பதில் மாற்றமில்லை. இந்த ஆண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தான் அதிக மழை, அதிக மழை, அதாவது டாப் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும். அதுக்காக வடகடலோரம் கிருஷ்ணகிரி மாவட்டம்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. அங்கு சராசரிக்கு மிகுதி, கிழக்கே வர வர சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி, அதே டெல்டா சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி, இன்னும் தெற்கே போக இன்னும் கூடுதல். தென் மாவட்டத்தின் தென்கோடி இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நிறைய மழைப்பொழிவு இருக்கும் என்பதுதான் இந்த ஆண்டின் ஆய்வறிக்கை. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது தான் அனைமை மாறுதல்னா மொத்தமாக எல்லாம் மாறிடாது, சிறு சிறு மாறுதலுக்கு உட்பட்டது. அதாவது தேதிகள் நேரங்கள் கொஞ்சம் 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 தள்ளிகள் வரலாம், ஆனால் நம்முடைய அறிவிப்பில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. இது எதற்காக சொல்கிறேன்னா, இதுவே அறிக்கை என்று நினைந்து இப்பொழுதே விலகி போய் ஒரு மாதங்கள் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பணியை செய்யக்கூடாது. ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்க வேண்டும், மாறுதலை அறிய வேண்டும், அப்டேட்ஸ் அறிய வேண்டும், அப்படிப்பட்ட பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழை அதிகமாக பொழியப் போகிறது என்பதை மனதில் கொண்டு மழைநீரை சேகரிக்கும் அமைப்பை ஏற்படுத்துங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.